வணக்கம். க்ரூட் ஆயில் சார்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் சார்ட். இந்த 1 மினிட் சார்ட்டில் நமக்கு டெய்லி பேசிஸில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். கால்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்கெட் மேலே ஏறப்போகுது அப்படிங்கையில் ஒரு பை கால் ஆகும், கீழே இறங்குற மாதிரி இருக்குன்னா டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் கால் ஆகும் ஜென்ரேட் ஆகிற மாதிரி, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் மாதிரி ஒரு ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி டே நவம்பர் 21, இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:55. இப்போ நமக்கு ஒரு பை கால் போயிட்டுருக்கு, ப்ரீவியஸாக செல் கால் அது நல்லா டவுன் சைடில் இறங்குச்சு, ஆல் த வே டு த ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீச் பண்ண போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி, அந்த ரெக்கவரியில் தான் நமக்கு இப்போ ஒரு பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. கால் ஜென்ரேட் ஆகையில் சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ரெட் கலர்லேருந்து க்ரீன் கலராக மாறும். மாறும்போதே உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிரும், பை அட் 6570 இதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் தான் டார்கெட் லைன். ஸோ ஃபஸ்ட் டாரட் 17 பாயிண்ட் இருக்குது, செகண்ட் டாரட் அதனுடைய டபுள், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு பைக்கால் கிடச்சிருக்கு, இது எப்படி மூவ் பண்ணுது, டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு 6 மினிட்ஸ், அதாவது மொதல் 6 கேண்டில் பாருங்கள், 6 கேண்டில் வந்து என்ட்ரி பாயிண்ட்டில் தான் ட்ரேடிங் போச்சு, 7th கேண்டில்லேருந்து புல்லிஷ் மொமெண்டம், 3 கேண்டிலில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட், 20 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிடைச்ச பைக்கால் டார்கெட்டை ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.